இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எண்ணாகமம் 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. சீன் வனாந்தரத்தில் நடந்து வந்துட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணீர் நம்முடைய அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று. அது வனாந்தர பிரயாணத்தில் தண்ணீர் இல்லைன்னா அந்த தாகத்து நிமித்தம் அது எவ்வளவு ஒரு பெரிய வறட்சியை உண்டு பண்ணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்போ கர்த்தர் பாருங்க, அந்த வனாந்தரத்தில் அங்கே கண்மலையில் தான் அந்த தண்ணீர் ஆண்டவர் வரவழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்தார்கள், மிருக ஜீவன்களும் குடித்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே ஜனங்களுக்குள் ஒரு சோர்வு, ஜனங்களுக்குள் ஒரு அவிசுவாசம், ஜனங்களுக்குள் ஒரு முறுமுறுப்பு. ஐயோ, இப்படி அலைய வேண்டியது இருக்குது, இப்படி வறட்சியை நாங்கள் சந்திக்கிறோமே, இப்படி நாங்கள் தவிக்கிறோமே, இது என்ன வாழ்க்கை, இது என்ன பிரயாணம், ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதெல்லாம் சொல்லி மோசையின் இடத்துல அவங்க முறையிட்டார்கள், முறுமுறுத்தார். அவங்க தேவனுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பாடம். கர்த்தர் எந்த வழியிலே நம்மை நடத்துகிறாரோ அந்த வழியிலே நம்மை ஆதரிப்பதற்கு, நம்மை பராமரிப்பதற்கு, நம்மை போஷிப்பதற்கு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் எந்த இடமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரால் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இப்படி கொண்டு வந்த ஆண்டவர் என்னை விட்டுட்டார, இந்த சூழ்நிலையில என்னைய தவிக்க விட்டுட்டார, இப்படி என்னைய கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம புலம்ப கூடாது, இஸ்ரவேலர்களை போல முறுமுறுக்க கூடாது. கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருவது கூடாத காரியமா நமக்கு இருக்கலாம், கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருமா என்பது தெரியாத நிலையில் நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தேவையானத எப்ப வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு அவர் வல்லவர். அதனால உங்க குடும்ப சூழ்நிலை ஒரு கற்பாறையை போல இருக்கா, அதையும் ஒரு ஆசீர்வாதமா மாற்ற முடியும். உங்க வேலைகள், உங்க தொழில்கள், உங்க வியாபாரங்கள், அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் கற்பாறையை போல உங்களுக்கு கடினமா இருக்கா, கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையா இருந்தால் இதுல பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இதற்கு காத்திருந்து பயன் இல்லை, இதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு ஒன்னும் நடக்க போறதில்ல நீ சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வாதமா மாற்றம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அற்புதம் நடப்பது எப்பொழுது, அதை எதிர்பார்க்க. ஏன்னா அவர் அற்புத, அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. கற்பாறையிலிருந்து தண்ணீரை ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லைங்க, சுமார் 30 லட்சம் பேருக்கு கொடுத்தா, அவங்களுடைய மிருக ஜீவன்களின் எண்ணிக்கையை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. 30 லட்சம் பேர் வீட்டில் இருந்த கால்நடைகள், அவைகளுக்கும் தேவையான தண்ணீரை கொடுத்தார். அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் பார்த்தீர்களா. அதனால இன்னைக்கும் எதுலலாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, கவலைப்பட்டு இருக்கீங்களோ, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ, இஸ்ரவேலரை போல நான் முறுமுறுக்க மாட்டாண்டவரே, சோர்ந்து போக மாட்டாண்டவரே, இனி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாண்டவரே, அற்புதத்தை எதிர்பார்ப்பேன், ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் என்று நம்பிக்கையோட காத்திருப்பேன் சொல்லுங்க. கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து திருப்தி ஆக்கின தேவன் உங்க வாழ்க்கையிலையும் திருப்தியை ஆசீர்வாதத்தை தருவார். தகப்பனே, எங்களுடைய வாழ்விலும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pr.J.Jeyakumar, Elshaddai Ministries, 9500252586, Surandai.